நாடுமுறு தொழிலாளி நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது நீர்கொழும்பு ஏத்துக்கால் அப்படிங்கிற பகுதிக்கு. இந்த பகுதி ரொம்பவே ஃபேமஸ் பீச் அப்படிங்கிறதுக்கு நிறைய டூரிஸ்ட் தான் இங்கே வருவாங்க. நிறைய டூரிஸ்ட்டை டார்கெட் பண்ணி தான் இங்கே இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய விளிம்பு நிலை தொழிலாளர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் விளிம்பு நிலையிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு தொழிலாளருடைய வாழ்க்கை பதிவு சம்பந்தமான தகவல் எங்களுக்கு கிடைச்சிருந்தது. ராணி ஜெம் அண்ட் ஜுவல்லரி, இதுக்குள்ள இருக்கிற உரிமையாளர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு பின்னாடி இப்போ நிறைய சொத்துக்களுக்கு உரிமையாளராக மாறி இருக்கிறாரு. ஸோ அவரோட வாழ்க்கை பதிவை பற்றி தேடி பார்க்க தான் நம்ம இன்னைக்கு ஏத்துக்கால் அப்படிங்கிற பகுதிக்கு வந்தோம். ஸோ ரம்யமான இந்த இரா பொழுதுல தான் அவரை சந்திக்கிறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். ஏற்கனவே அவருக்கு கால் பண்ணி நம்ம அவரோட பேசியிருந்தோம். ஸோ சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்க போகுது. விளிம்பு நிலை தொழிலாளர்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி விளிம்பு நிலையிலிருந்து கஷ்டப்பட்டு தொழில் பண்ணி இன்னைக்கு மேலே வந்திருக்கிற ஒரு தொழிலதிபர் சம்பந்தமான தகவலாக தான் அது இருக்க போகுது. வாங்க என் கூட சேர்ந்து அவரை சந்திக்கிறதுக்காக போகலாம். இந்த பலாத்தூர் பகுதியில் சுற்றுலா பயணிகள் அதிகம் இல்லையா? சுற்றுலா பயணிகள் அதிகமாக விரும்பி வர்ற கடற்கரைகள் தான் இங்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ ரம்யமான இந்த சூழலில் அந்த டூரிஸ்ட்டை கவரக்கூடிய வகையில் இந்த செதுக்கப்பட்ட சிற்பங்கள் வடிவிலான பொருட்கள் அல்லது உருவங்கள் கொடுக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னு நிறைய பொருட்களை இந்த ஹேண்டிகிராஃப்ட் பகுதியில், இந்த ஹேண்டிகிராஃப்ட் பொருட்களை விற்கிற பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பௌத்தர்களுடைய கடவுளாக வர்ணிக்கப்படுகின்ற, கடவுளாக அவர்கள் மதிக்கின்ற அல்லது புத்தராக வழிபடுகின்ற புத்தரினுடைய சிலைகள், அதே போன்று அதையும் தான் இந்துக்களினுடைய முக்கியமான கடவுள்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அது போன்ற சிலைகள், இவைகளோடு சேர்ந்து நிறைய சிற்பங்கள், அதே போன்று வகை வகையான யானைகள் எல்லாம் இங்கே வச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு 3 எபிசோடுக்கு முன்னாடி நம்ம ஆன்டிக் ஐட்டம்ஸ் விற்கிற ஒரு கடைக்கு போயிருந்தோம் இல்லையா? அங்கே போயிருந்த நேரம் கூட இது போன்ற யானைகளை நம்ம பார்க்க முடிஞ்சது இல்லையா? நிறைய மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய, டூரிஸ்ட் வாங்கி விரும்பக்கூடிய யானைகள், அதே மாதிரியான யானைகள் தான் இங்கே சின்ன சின்ன யானைகள் நிறைய இருக்குது. இந்த யானைகள் எல்லாம் டூரிஸ்டை ஈர்க்கிறதுக்காக, வெளிநாட்டவர்களினுடைய மனங்களை ஈர்க்கிறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டிருக்கிற விஷயமாக இருக்கலாம். இதே போன்று சின்ன சின்ன உருவங்கள், புத்தரினுடைய சிலைகளாக இருக்கலாம், அதே போன்ற முக்கியமாக இந்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற, அவர்களுடைய கடவுள்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சிலைகளாக இருக்கலாம், அதே போன்று இலங்கைக்கென்று உரித்தான இலங்கையினுடைய மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அல்லது உடரட்ட கலாசாரம் என்று சொல்வார்கள், அந்த கலாசாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற யானைகளினுடைய உருவங்கள் அப்படின்னு நிறைய ஹேண்டிகிராஃப்டான ஹேண்டிகிராஃப்ட் பொருட்கள் இங்கே விற்பனைக்காக வேண்டி வச்சிருக்கிறாங்க. அந்த பொருட்களினுடைய காணொலிகளை தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேட்டிக்ஸ் ஐட்டம் தான் வச்சுருக்கிறாங்க. இதுவும் டூரிஸ்ட்டுக்கு ரொம்பவே விருப்பமான ஒரு விஷயம். ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் தான் இந்த பேட்டிக் உடை அப்படிங்கிறது. பேட்டிக்கோடு சம்மந்தப்பட்ட உடைகளினுடைய அனைத்து காட்சிகளும் இங்கே இருக்குது, அதனோட சம்மந்தப்பட்ட அனைத்து உடைகளும் இங்கே இருக்குது. இதையும் ரொம்பவே விரும்பி டூரிஸ்ட் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. அதில் நிறைய பேக் வகைகள், அதே போன்று அவங்களுக்கு தேவையான உடை அணிகள், இதனோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ பலவாத்துறையில் இருக்கிற நிறைய டூரிஸ்ட்டை டார்கெட் பண்ணி வெளிநாட்டவர்களுக்காக வேண்டி பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய நிறைய கடைகள் இருக்குது. இந்த கடைகளில் நிறைய விஷயங்களை வந்து இல்லைன்னா நிறைய பொருட்களை விற்பனை செஞ்சிட்ருக்கிற தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேலே முதலாளிகள் இருக்கிறாங்க, தொழில் அதிபர்கள் இருக்கிறாங்க. ஸோ நானும் ஒரு தொழிலாளி நிகழ்ச்சியில் வலிமையாக நம்ம விளிம்பு நிலை தொழிலாளர்களோட பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ மக்களுக்கான, மக்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இப்படி
ஒரு சாதனையை படைச்ச தொழிலாளர்களுடைய வாழ்க்கை பதிவு பேசுறதும் ரொம்ப பொருத்தம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. நம்ம நண்பருக்கு தமிழில் பேச முடியல. ஒரு புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய ஒருத்தர். ஸோ அவர் சிங்கள மொழியில் தான் எங்களோட பேசுவார். ஸோ இதனுடைய தகவல்களை, இதனுடைய மொழிபெயர்ப்பை நாங்கள் இடக்கடையில் தமிழில் தருவோம். ஸோ அவரோட பேசலாம். அப்போ ஹாய் ஒன் கீழே பிள்ளை அண்ணவா ஹாய் ப்ரோக்ராம்னு கிட்டே அவருக்கு என்ன கொண்டு நம்ம போட்டேன் ප්‍රසිද්ධිය මොකද්ද මේ පැත්ත බලන්තුර ඒතු කාලේ සාමාන්‍ය ටුවරිසම් තමයි ගොඩක් වැඩි ජර්මන් ජුවලරි සයිඩ් එකත් ඒ වගේම බැටික්ස් ඇන්ඩ් වුඩ් ක්‍රාෆ්ට් ගොඩක් හෝටල්ස් රෙස්ටුරන්ට් තියෙනවා ටුවරිසම් තමයි 90% වගේ වැඩිම සාමාන්‍යයෙන් රොෂන් අයියා මෙහි කඩයක් කරනවා නම් ටාගට් වෙන්නේ ටුවරිස්ලා විතරද නැත්නම් 90%ම ටුවරිස්ලා තමයි ඊට අමතරව අපේ යන පොඩි ලෝකල් ක්‍රවුඩ් එකක් වෙනම දැන් ඇබ්‍රෝඩ් වල වැඩ කරන හැම ලෝකල් ක්‍රවුඩ් එක එලක් වේද සුවෙනිය gift ඒ වගේ ගන්න එනවා මේ පැත්තට. පොර රොෂාන් අයියා මේ පැත්ත ගැන කතා කරා. රොෂාන් අයියා ගැන පොඩ්ඩක් කතා කරමුකෝ පොඩි කාලේ ඉඳන් මොකද උනේ කොහමද ආවේ. පොඩි කාලේ ඇත්තට මේක මගේ තාත්තගේ business එකක්. හරි. මමයි අයියයි අපි දෙන්නා ඒ වගේ අම්මයි තාත්තයි තමයි start එක හිටියේ. ඊට පස්සේ ස්ටඩීස් ඉවරුනහම මම අයියයි ජොයින්ට් වුණා පොඩි කාලේ ඉඳන්ම වගේ. හරි. ඒ කියන්නේ අවුරුදු 18 19 වගේ ඉඳන්. ඊට පස්සේ මුලින්ම මගේ තාත්තා කරේ බැටික්ස් ඇන්ඩ් වුඩ් ක්‍රාෆ්ට්. මුලින්ම මගේ අම්මයි තාත්තා බැටික් ෆැක්ටරි එකක් කරේ. රොෂාන් අයියා ජර්මන් ජුවලරි තාත්තයි අම්මයි පටන් ගන්නෙ මං ඉපදිච්ච අවුරුද්දේ. තාත්තයි අම්මයිද නැත්නම් ඔයාද? නෑ අම්මයි තාත්තයි තමයි මුලින්ම දෙන්නම පටන් ගන්නෙ. බොහොම පොඩියට. පොඩියට. ඒ කියන්නේ අපේ බතික් ෂොප් එකම තිබ්බතික් ෂොප් එකේම එක පොඩි ප්‍රමාණයක් ජර්මන් ජුවලරි එක පැත්තකට දාලා ඒ වගේ තමයි ඒ කාලේ හැටියට පටන් ගත්තේ. දැන් අවුරුදු 25ට පස්සේ දැන් පොඩ්ඩක් අපිටත් පේනවා පොඩ්ඩක් ලොකුවට තියෙනවා. අපිට සන්තෝසයි ඒක දකින්නකොට. කොහොමද මේ ගමන ආවේ? ගොඩක් අම්මයි තාත්තා ගොඩක් මහන්සි වුණා මේ තත්ත්වයට ඒගොල්ලෝ මේ තත්ත්වයට අපි ගේන්නයි ඒ වගේම අපිට කියන්නේ අපි කියන්නේ ස්කූල් පීරියඩ් එක ඉවර වෙලා ඊට පස්සේ අපි ගොඩක් කියන්නේ තාත්තා ගොඩක් දේවල් ගැන කියලා දුන්නා උග කියන්නේ ගොඩක් කියන්නේ මේ ජර්මන් ජුවලරි සයිඩ් එක ගැන ගොඩක් ස්ටඩි කරන්න හැමතැනම වගේ යවුවා ගොඩක් තැන් වලට ඊට පස්සේ සාමාන්‍ය අපි අවුරුදු 18 වගේ ජොයින්ට් වුණා තාත්තත් එක්ක බිස්නස් එකට. එතකොට අපිට පුළුවන් හැම පැත්තෙම තාත්තරා යමට සපෝට් එක දුන්නා. ඒ අනුව තමයි අපි බොහොම අමාරුවෙන් පොඩ 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 ගොඩනගාගත්තේ මෙන්න මේ ටාගට් එකට අපි අයියා වෙනම කැරියර් එකට යන්නේ. කියන්නේ එයා හෝටල් ඇන්ඩ් රෙස්ටුරන්ට් සයිඩ් එක කරන්නේ. ආහ්. සෝ එයා විතරක් ඉන්නතරේ. ඔව්. රොෂානයා සාමාන්‍ය දැන් ඔයාගේ වයස කියලා හිතාගන්නකෝ දැන් තරුණ සෙට් එකක් ඉන්නවා ලංකාවේ ගොඩාක් අය ඉන්නවා එක පැත්තකින් දේශපාලනයට යොමු වෙන්න ඕනේ කියලා අදහසක් තියෙනවා අපි මේ පැත්ත පොඩ්ඩක් කතා කරන්න නැතුව මෙමු නේද දැන් යන් සෙට් එකක් ඉන්නවා දැන් ඔයා කියනවා අවුරුදු 18 න් අම්මටයි තාත්තටයි ලොකු සපෝට් එකක් දෙනවා ඒ අම්මයි තාත්තයි ඔයාලටත් පොඩි සපෝට් එකක් දෙනවා එතකොට තමයි මේ ගමන එන්න පුළුවන් උනේ කියලා මේ වගේ තරුණ සෙට් එකක් ඉන්නවා ඉක්මන් පොඩ්ඩක් හයියෙන් इंटरनेट पास स्कूल गूगल सर्च कर पुआ इंटरनेट यूज कर लो ओन दे डीटेल्स होगा पुलवा हेम दी मिगर लेते हेम पे टैलेंटेड है बै आप एक दे तम आप रट मेधा तीन
अपे यंग क्राउड गोड़ महसूल वेड़करा ओण तन गोड़ महसूल वेड़करा यू मम दिन बहुत दूर क्या अपे कल ना स्मार्ट फोन दिब्बेने दें गोड़ टीनेजर्स सऊत् हेतु मे हैंड फोन मम दिन गोड़ मे गोड़क बहुत गोड़क स्कूल टाइम के मे मंदने गोड़ पेरेंट्स आराम दिन मे स्मार्ट फोन इतना यह गोड़क मेकिन तम टाइम गोड़क मे यम मैना स्कूल पीरियड बात मैंने बाहर मैंने किसी में देखे गोड़क यम गोड़क मे फोन कम टाइम इज स्पे इतना मेकते महिदाने गिहा गोड़क टाइम यो लोकून हमद महिदाने गोड़क महान से वेला रईट माँ मे मम लोक मे क्या मैं मगे तरण वायसदी मम्मे इन तत्ते इंडोना टागट आप यंग जनरेशन मम देखल अड़ी नम तेगोल गोड़क टैलेंट गोड़क हेम देगा मैं दाँ नम तेगोल दंड दे मम दाने गोड़क लोग प्रयोजन इतना गोड़क पड़ती गोड़ अनिवार्य पुलवांग अभी मोहर टागट तिब्बत मम मेन मे टागटना एक ठापे गोड़ महसूल वेड़ग्रा निकांग इंदगन लंका वगे राटक किसी मदरा लंका वगे मेवागे राटक इन्होना आप जीवत तेनावना मेवागे राटक मे ओणम राटक आप मेनसु पीटराटना मेह पै आट वेड़कर दोलहा दास वेड़कर विधि में लंका वेड़कर महिता नीट वेड़ा होता साल्यवाण पुलवा लंका लंका ई थिंक महिता ने गोडाम अपे काटी गोडाम महान से वेला वेड करना मादी एक गोलू पीटराट कर दे सामने लंका वे रोत ईट वाड़ा होता बड़ी मेह अंड पुलवा मैं मम के वर्क आप मोखर बिजनेस लाइन करें पुलवा लंका अनिवार्य मुकद मे टूरिज्म संबंध एम गोलू दाने वे हेमदे अग्ञा हे भाई आप गोड़ा देशपालने कट्टी थी आप लंका तरण कट गोड़ा के निका अरव देना मेव देना ये अनाथ कर लीन अतम कथा ओका इतना पेलाकट पेलाक्यां क्रउड एक पास हद इट पास तेरूंगा मेक आप इतने आप रोटनालाट एगोल टू लेट हेम देती ई थिंक एक मम दाने कागद वेर दिखे नम तपीट मोखर टागट तीनवा आप कौर तो आप मेदी करा पुलवां के लिए ये टागट की इनवा आप उत्साह करो आनी वार मे टागट के पुलवा एक मठ हेमलेम मठ ये मगे अयट इधाता तात साम किसी मध्य नैकिया बेह की आने मगद अपीट सामान ओड हेम का या बेह मेक नॉट पॉसिबल के लिए हम वाले में ट्राई करना याक आप ट्राई करें आप ट्राई करो समय आप सीएट सी एक् करें पेर सीएट अणुअ अनिवार्य में दे करें पुलवा इतको इतर उदाय अनिवार्य में कवकर गंड पुलवा एक पाड़ी प्रोग्राम कट्टी बल्लो बल कटी हम वाले में बलुवे कोमारी अट इंदा पुट कुट महन सीवेला वेडकर कटी अंगिता इवागे अंबे गुड़ा संतोष थैंक यू नम्बर रोशान नया विषय नम्बर चिन्न वयस अम्मा आरमच अना इवर इवरो अन्ना अणिजिका पदनेट वयस अम्मा की सपोर्ट पड़ा अम्म अना इवंक सपोर्ट पड़ा ये रोम ईसिया अड़ज मुड़ा अभी रोमार नम्बर नया यंगर्स नया நிறைய பேர் இருக்குறோம் நம்ம ஆனா எது சாதிக்கிறது எதுக்கு போகணும் எந்த பயணத்தை நம்ம போறதுன்னு தெரியாம இருக்குறோம் ஒரு பக்கம் நம்ம நாட்டில இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் தான் வாழ்க்கை அரசியலுக்கு உள்ளார தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்குதுன்னு நிறைய யங்கர்ஸ் ஒரு பக்கம் திருப்பி இருக்காங்க அங்க தொங்கிட்டு இருக்காங்க அவங்க அதுக்கு பின்னாடி ஒரு காலத்துல அவங்களுக்கு புரிய வருது இது கிடையாது இத விட லைஃப் இருக்குது அப்படிங்கிறது சோ அந்த அரசியலை விட்டு வெளியில வர்ற நேரம் புரியுது நம்ம ரொம்ப லேட் ஆகிருச்சோம் அப்படிங்க ஸோ ரோஷானுடைய வாழ்க்கை பதிவு அதனோட சம்மந்தப்பட்டதாக தான் இருந்தது அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு ஈஸியாக இன்றைக்கி இருக்கிற யங்கர்ஸுக்கு தெரிகிற விஷயமே அதுதான் நம்ம குயிக்காக முன்னுக்கு வந்துடணும் இல்லைன்னா டக்குன்னு முன்னேறிடணும் பிஸ்னஸ் மேன் ஆகிடணும் பணக்காரன் ஆகிடணும் இல்லைன்னா மேலே வந்துடணும் ஒரு கார் வாங்கலாம் நிறைய ஐடியாஸ் ஆனால் கஷ்டப்படுறதுக்கு ரெடி இல்லை ஏன்னா வியர்வு சிந்தி உழைக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாடியும் வெற்றி இருக்குது அப்படிங்கிறதுக்கு
நம்ம நண்பர் ரோஷான் மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஸோ ரோஷானுடைய வாழ்க்கை பதிவுகள் நிறைய விஷயங்கள் நம்ம இதுக்குள்ளே பேச காரணம். பலவாத்தூர பகுதிக்கு வந்திருந்தோம், இங்கே நிறைய டூரிஸ்ட்டை டார்கெட் பண்ணி பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஜெம் அண்ட் ஜுவல்லரி, அது ஹேண்டிகிராஃப்ட், அதனோட சம்மந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செஞ்சிட்ருக்கிற அந்த தொழிலாளருடைய வாழ்க்கையை பதிவை தான் பேசியிருந்தோம். ஸோ இவருக்குள்ளே இவருடைய கடைக்குள்ளார என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருந்தீங்க. இதுதான் இவருடைய வாழ்க்கை பதிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நானும் ஒரு தொழிலாளி நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க ஹேண்டிகிராஃப்ட், அதே போன்று ஜெம் அண்ட் ஜுவல்லரி சம்மந்தமான விஷயங்களை வித்துட்ருக்கிற ராணி ஜெம் அண்ட் ஜுவல்லரி, அதனுடைய காட்சிகளை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. அதனுடைய உரிமையாளர் எங்களோட நிறைய விஷயங்களை பேசியிருந்தார், நிறைய விஷயங்களை யூத்ஸுக்கு சொல்லியிருந்தார். ஸோ இது போன்ற நிறைய தொழிலாளர்கள் இன்றைக்கி இலங்கைக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களை தேடின பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய ப்ரொடியூசர் அப்துல் ரஹ்மான், எங்களுடைய அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர் சர்ஃபான், எங்களுடைய கேமராமேன் ராஜ்மோகன், அசிஸ்டன்ட் கேமராமேன் தமிழ் செல்வன், எங்களுடைய எடிட்டராக இருக்கிற ஃபஸ்மின், இவர்களோடு விடைபெறும் நான் முகமது சஃபார். சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.